உங்கள் இந்திய சுற்றுலாவில் தங்குமிடு வசதி விமான நிலைய பிக்கப் டிராப் என நம்பிக்கையான அனைத்து சேவைகளையும் தருகிறது சிவசக்தி டிராவல்ஸ் அண்ட் டூர். வவுனியா குருமன்காட்டு பகுதியில் கடையொன்றின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளினால் இன்று பதட்டமான நிலைமை உருவாகியுள்ளது. இன்று காலை 6:30 மணியளவில் போலீசாருக்கு குருமன்காட்டு பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கடை மூடப்பட்டுள்ளதால் சந்தேகம் தெரிவித்து தகவல் வெளியாகி இருந்ததாகவும் இதனையடுத்து வவுனியா போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மோட்டார் சைக்கிளினை சோதனையிட்டதுடன் யாருடையது என அறிய விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது கிராம சேவகரும் குறித்த இடத்திற்கு பிரசன்னமாக இருந்தார். இதன்போது அருகிலுள்ள கடையில் பூட்டப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் ஒருவர் மோட்டார் பைக் இதன்போது அருகிலுள்ள ஒரு கடையில் பூட்டியிருந்த சிசிடிவி கேமராவில் ஒருவர் மோட்டார் பைக்கினை நிறுத்திச் செல்வது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து விளம்பர பலகையில் காணப்பட்ட கடை உரிமையாளரின் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்ட போலீசார் அவரை உடனடியாக வருமாறு தெரிவித்தனர். இடத்திற்கு சிறிது நேரத்தின் பின் வருகை தந்த கடை உரிமையாளர் மோட்டார் சைக்கிள் தனக்கு தெரிந்த ஒருவருடையது எனவும் உரிமையாளர் மன்னாரில் உள்ள கல்வி திணைக்களத்தில் பணியாற்றுபவர் எனவும் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு தனக்கு தொலைபேசியில் தெரிவித்துச் சென்றதாகவும் போலீசாருக்கு தெரிவித்ததை அடுத்து போலீசார் கடை உரிமையாளருக்கு எச்சரித்ததுடன் அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.